பிரியமானவர்களே, துன்பம் வாழ்க்கையின் மாற்றப்படாத ஒரு உண்மை என்று நாம் அறிந்திருக்கிறோம். சரிங்களா? துன்பம் என்று சொல்லும் பொழுது நாம் அனுபவிக்கின்ற காரியங்களை நான் குறிப்பிடுகிறேன். அதேபோலமாக தீமை என்று சொல்லும் பொழுது உலக மக்களை விட ஒரு படி அதிகமாக மனிதன் பாவம் செய்த படியினாலே கடவுள் இந்த உலகத்தை சபித்தார். இந்த சாபம் நீக்கப்பட்டதா? இல்லை. சரிங்களா சார்? நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன் சார். ஒரு தனி மனிதனாகிய நான் ரட்சிக்கப்படுவதினாலே இந்த உலகத்தின் மீது விதிக்கப்பட்ட சாபம் நீக்கப்பட்டதா? இல்லவே இல்லை. கடவுளை நினைச்சுட்டார், ரொம்ப சந்தோஷம். சரிங்களா? நான் ரட்சிக்கப்பட்டதினாலே துன்பம் என்கிற அந்த அனுபவத்தை கடவுள் என் வாழ்க்கையிலிருந்து எடுத்து விட்டாரா? இல்லை, இல்லவே இல்லை. இது ஏன் மறந்துடுறோம் நம்ம? ஆக இன்றைக்கு வளமை போதனை இல்லைங்களா, டாக்டரின் ஆஃப் ப்ராஸ்பரிட்டி என்று பெரிய அளவிலே இன்றைக்கு நாம் அதை தான் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அங்கு என்ன சொல்லுகிறார்கள்? நீ கடவுளுடைய பிள்ளை, நீ ரட்சிக்கப்பட்டவள், உன்னுடைய சாபத்தை கிறிஸ்து சிலுவையிலே சுமந்து தீர்த்தார், ஆகவே உனக்கு துன்பம் இல்லை. இப்படியா? நல்லா விளங்குது. இப்படிதாங்க உன்னிப்பா கவனிக்கணுங்க. நீங்க கேளுங்க, அதெல்லாம் ஒன்றும் நான் ஒன்றும் சொல்றதுக்கு இல்லைங்க. ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? இது யோபின் புஸ்தகம், யோபின் அனுபவம் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறது? யோபு நீதிமான். அதுல ஏதாச்சும் பிரச்சனை இருக்குதா? எந்த பிரச்சனையும் இல்லை. நீதிமானா யோபு இருக்கிறபடியினாலே இந்த உலகத்தில் அவனுக்கு துன்பம் இல்லையா? அல்லது துன்பம் தேவை இல்லையா? அல்லது துன்பம் வராமல் கடவுள் தடுத்து விடுவாரா? எப்படி பதில் சொல்லுங்க. வாங்க, வியாழக்கிழமை வாங்க. அப்ப என்ன போதனையை இந்த வளமை செழிப்பு கோட்பாட்டு போதகர்கள் போதித்துக் கொண்டிருக்கிறார்கள்? யோசனை பண்ணுங்க. நீதிமான், நீதிமானா இருக்கிற காரணத்தினாலே எனக்கு துன்பம் வரக்கூடாது. குறிப்பாக இந்த 13-14 அதிகாரங்களிலே பவுல் அப்படி வாதிடுகிறார். வேற வழி இல்லாம வாதிடுகிறார். படிக்கதான் போறோம். எனக்கு அருமையானவர்களே, அது மிக தவறான ஒரு நம்பிக்கை. சரியா கவனிச்சிட்டு, பழைய ஏற்பாட்டிலேயே, பழைய உடன்படிக்கையிலேயே இந்த உலகத்திலே பிறக்கிற ஒவ்வொரு மனிதனும் அவன் துன்பத்தின் மூலமாக கடந்து செல்ல வேண்டும். சரிங்களா? பிரசங்கின் புத்தகத்துல கொஞ்சம் பேர் நீங்க ஆராதனைக்கு கால தாமதமாக வந்தீங்க. பிரசங்கின் புத்தகம் 3:9-10-11 வசனங்களிலே பிரசங்கி குறிப்பிடுகிறார், இதெல்லாம் நீ மாத்திக்க முடியாதுப்பா. அப்படியா? மிக தவறான ஒரு நம்பிக்கைங்க. வேற வார்த்தை எனக்கு தெரியல. இட்ஸ் ராங் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் ஸ்கிரிப்சர் அண்ட் டோட்டலி. அதுக்கு ஃபெய்த் என்ற வார்த்தையை நான் சொல்ல விரும்பல.
இஸ் எ டோட்டலி ராங் மிஸ்கன்செப்ஷன் ஆஃப் ட்ரூத். உண்மை ஜாக்கிரதையா, திருப்பி மறந்துட்டீங்களா? ஆதாம் என்றைக்கு பாவம் செய்தானோ அன்றைக்கு இந்த பூமியிலே அவன் நிமித்தமாக பூமி சபிக்கப்பட்டது. இயற்கை முதலாக மறந்துடக்கூடாது. மனிதன் சாபத்துக்குள்ளானார். அவன் இந்த உலகத்தில் வாழும் நாட்கள் எல்லாம் அவனுக்கு பாடு, கண்ணீர் உண்டு. இதுல எந்த மாற்றமும் கிடையாது. சரிங்களா சார்? அப்ப என்ன சார் செய்தார் இயேசுநாதர் சிலுவையில ரட்சிப்புன்னு? அந்த ரட்சிப்புக்கு என்ன பெயர் அப்படின்னு கேட்கலாம் இல்லைங்களா? நீங்க என்னமோ ரட்சிப்பு ரட்சிப்புன்னு சொல்றீங்களே. ஒரு வாதத்துல பிஜேபி சார்பாக நாராயணன் என்கிறவர், நீங்க சன் டிவியில பல இந்த யோகாவை பத்தி பேசி கொண்டிருக்கும் போது வாதம் வாதிட்டு கொண்டு நாராயணன் ஒருத்தர் பேசுறார். அவர் என்ன சொல்றாரு, நாங்க யோகா செஞ்சா நான் வியாதியை வராதா அப்படின்னு ஒருத்தர் கேக்குற. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு, அந்த ரொம்ப கவனிங்க, ரொம்ப அருமையான கருத்துக்கள் வாதங்கள். நமக்கு ஒரு பொது அறிவு தேவை. யோகா ஒரு மனிதன் செய்வதனாலே அவன் வாழ்க்கையில வியாதியே வராது அப்படியா? அதுக்கு நாராயணன் பதில் சொல்லுகிறார் சிரிச்சின்னு, சார் இந்த கிறிஸ்தவங்க எல்லாம் சொல்றாங்கல்ல, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இலை பார்த்தவங்களுக்கெல்லாம் எந்த துன்பமும் இல்லையேன்னு கேட்கிறாருங்க. கவனிங்க, நம்மளை விட அவங்க ஒழுங்கா பைபிள் படிக்கிறாங்க, நம்ம தான் படிக்கிறது இல்ல. ஆகவே இது ரொம்ப வித்தியாசமான உலகங்கள். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் என்று சொல்வதனாலே பாரம் இல்லையா? என்ன சொல்லி கொண்டு இருக்கிறோம்னா அப்படிதான் கேட்கிற நாராயணன் கேட்கிறாருங்க. சொல்லுங்க அவருக்கு பதில். ரொம்ப தெளிவா இருக்கணும். ரட்சிப்பு உண்மை, அது ஆத்ம ரட்சிப்பு. சரீரத்தின் ரட்சிப்பு என்று வேதம் சொல்லவில்லை. இதுல ஒரு மாதிரி இருக்குது இல்ல, ஏன்னா நமக்கு வேதம் படிக்கிறது இல்ல. ரோமர் 8 அதிகாரம் திருப்புங்க. வேதம் படிச்சாதானுங்க, எங்க படிக்கிறதே கிடையாது. சும்மா அப்படியே உட்காந்து ஏஞ்சினே போயின்னு இருக்கிறோம் இல்லைங்களா? ரோமர் 8:18 படிக்கலாங்களா? 18 ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல வென்று. அப்ப பவுல் என்ன சொல்லுகிறார், விசுவாசியாக ரட்சிக்கப்பட்ட பிள்ளையாக உனக்கு பாடு உண்டு. ரைட்டுங்க. 19 ரைட், 20-22 வாங்க. இதுவரைக்கும் சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து, மனிதனுடைய பாவத்தினாலே சர்வ சிருஷ்டியும் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறது. 23 ஆவியின் முதற் பலன்களை பெற்ற நாமும் கூட நம்முடைய சரீர மீட்பாகிய புத்திர சுவிகாரம் வருகிறதற்கு. சரீர மீட்பு மரணத்துக்கு பின். சரிங்களா? ஒழுங்கா படிங்க பைபிள. சும்மா எவனோ சொன்னா, அவன் சொன்னா, இவன் சொன்னான்னு ஏமாந்து போயிடாது. There is no human life without suffering. இந்த உலகத்தின் சாபமாகிய தீமை நீக்கப்படவில்லை. இயேசு கிறிஸ்துவின் 2வது வருகை இந்த சபிக்கப்பட்ட உலகத்திலிருந்து பாவத்தின் அழிவாகிய மரணம் இருந்து நம்மை விடுதலை ஆக்குகிறது. ஆக சரீர மீட்பாகிய ரட்சிப்புக்காக நாம் ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கிறோம்.
சரிங்களா? தெளிவா ஒன்னும் சார் இப்படி ஆயிடுச்சு அப்படிலாம் சொல்லவே கூடாது. ஒரு விசுவாசி சொல்லவே கூடாது. இந்த உலகத்திலேயே துன்பத்தை புரிந்து கொண்டவன். எங்கம்மா நான் ரொம்ப பொறுமையா பேசுறேன், ஏன்னா இதெல்லாம் வேகமா கற்றுக்கொள்ளக்கூடிய உண்மைகள் அல்ல. துன்பத்தை இல்லைங்களா வரவேற்கிற ஒரே மனிதன் விசுவாசி தான். நீங்க வரவேற்கிறீங்களா? துன்பத்தை சந்திக்கக்கூடியவன் கடவுளின் பிள்ளை மாத்திரம்தான். வேற யாரும் துன்பத்தை சகிக்க முடியாது. Nobody can face the suffering. எல்லாம் சிந்தனை பண்ணுங்க, நீங்க அப்படி இருக்கிறீங்களா? அந்த துன்பத்தில் மகிழ்ந்து கடவுளை தொழுது கொள்ளுகிறவன் கடவுளுடைய பிள்ளை மாத்திரம்தான், வேற யாரும் கிடையாது. நல்லா கவனிச்சுட்டு துன்பத்தை வெற்றி கொள்ளுகிறவன் விசுவாசி மாத்திரம்தான். நீங்க எப்படி இருக்கிறீங்களா? என்ன என்ன புரிந்து கொண்டீங்க கிறிஸ்தவத்தை? சரிங்களாமா? நம்ம துன்பம் என்று சொல்லும் பொழுது அதை பிரித்து கொள்ளலாம். சரீர துன்பம் ஒன்று இருக்குது, ஆன்மீக துன்பம், அதாவது மன ரீதியான துன்பம் இருக்குது. இங்க யோபு மன ரீதியான துன்பத்தை பேசிக் கொண்டிருக்கிறார். எல்லா துன்பங்களையும் விசுவாசி மாத்திரமே ஜெயம் கொள்ள முடியும். அதை கத்துக்குங்க. துன்பத்தை வரவேற்பது எப்படி, துன்பத்தை சகிப்பது எப்படி, துன்பத்திலே தேவனுடைய சித்தத்தை செய்து மகிழ்வது எப்படி? துன்பத்திலே தேவனுடைய சித்தத்தை செய்வதனாலே நான் மகிழ வேண்டும். பாட்டு பாடி நிற்கிறது இல்லை. சரியா புரியல உங்களுக்கு? அந்த பல ஆண்டுகளுக்கு முன்னதாக, ஒருவேளை 25-30 ஆண்டுகளுக்கு முன்னதாக, பஞ்சாப்ல ஒரு கொடூரமான ஒரு கொலைகாரன், இது இல்லஸ்ட்ரேட்டட் வீக்லின்னு இப்ப கிடையாதுங்க, அந்த பத்திரிகையே இப்ப கிடையாது. அந்த பத்திரிகையில வந்த ஒரு உண்மை நிகழ்ச்சி. அவன் என்னங்க, கூலிக்கு கொலை செய்பவன். கூலி கூலி ஒரு தலைக்கு 1000 பேசிடுவாங்க, காலி பண்றான் காலி பண்றான் அவள்தான் அவள் தான் வேலை, அவன் தான் பொழப்பு. இப்படி அப்படிப்பட்ட மக்கள் இப்ப தமிழ்நாட்டுக்கு வந்துட்டாங்க. அதுல என்ன ஒரு விசித்திரம் என்றால், அவனுடைய கொலைகளுக்கு எந்த சாட்சியும் கிடையாது. அப்படி செய்வான் அவன் கொலை. எவ்வளவு புத்திசாலி பார்த்தீங்களா? நோ விட்னஸ், ஒருத்தரும் சாட்சி இருக்க மாட்டாங்க. அப்படியே தப்பி தவறி என்ன வச்சப்பார்த்தா அவன் சொல்ல மாட்டான், ஏன்னா அடுத்த கொலை செஞ்சான்னு எவனாச்சும் வந்து நீதிமன்றத்தில் சொன்னான்னு வச்சுங்க, எண்ணி 30வது நாள் அவன் அவுட். இப்படிலாம் தெரியுமா உங்களுக்கு இந்தியாவில் நடக்குதுன்னு? அப்படியாப்பட்ட ஆளுங்க அவன் யோசனை பண்ண, அதாவது கொலைய ஒரு விளையாட்டு போல் செய்யக்கூடியவன், குறைஞ்சது 55 கொலைக்கு மேல செய்தவன். ஆனால் எந்த கொலை குற்றத்துக்காக அவன் தண்டிக்கப்படவே இல்லை. ரொம்ப விசித்திரமா இல்ல? இதாங்க நம்ம இந்திய நாடுங்க. ஏன்னா நோ விட்னஸ். சும்மா அரெஸ்ட் பண்ணுவாங்க, ஜெயில போடுவாங்க, சொல்றாங்களே அதாவது விசாரணை கைதி போட்டு சொல்டா உண்மையா சொல்டா உண்மையா சொல்டா, டே நீயாவது உண்மையாவது வேலையை பார்த்தன போடான்னு போலீஸ்கார். புரிதா உங்களுக்கு? எவனையும் மதிக்க மாட்டான், அவனுக்கு பயம். வெளியே போனா திருப்பி நம்ம காலிடா, வெளியே வந்துருவான், ஜாமீன்ல ஒன்னும் நிரூபிக்கப்படவில்லை. அவனை பத்தி அந்த ரிப்போர்ட்டர் எழுதும், என்னுடைய மனதை பாதித்த ஒரு நிகழ்ச்சிங்க அது. பாருங்க 30 கழிச்சு உங்களோட பேசியிருக்கிறேன் நான், நான் இப்பயா படிச்சுன்னு வந்தேன். அவனை இப்படி கட்டிடுவாங்க, கட்டிட்டு முதுகுல சவுக்கில் அடிப்பாங்க கரெக்டா 4 அங்குலம்.
அதெல்லாம் தெரிஞ்சுங்க. மலேசியாவில் அந்த தண்டனை உண்டு, நிற்கும். பாகிஸ்தான்ல உண்டு. இஸ்லாமிய முறை கரெக்டா, நான் ரோமர், ரோமர் முறை நாலு அங்கலத்துல மட்டும் அடிப்பாங்க. அதனுடைய விசித்திரமான ஒரு அவனுடைய ரியாக்ஷன், அடிக்க அடிக்க அவன் சிரிப்பான். வாழ்க்கையில் இப்படி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவனுடைய சிரிப்பு அப்படியே அந்த ஜெயிலே கேட்கும். இந்த 40 ஒன்றுக்குரிய 40 அடிகள் அடித்து அடித்த அந்த போலீஸ்காரன் தான் டயர்ட் ஆவான். இவன் அப்படியே தெம்பா இருவான். அவனுடைய செல்லுல ஒரு அரை துண்டு பிளேடு வச்சிருக்கிறான், உடஞ்ச பிளேடு. அதை எடுத்து எங்க அடிச்சாங்க, அப்படியே கண்ணி போயிடுது இல்லையா, அந்த கண்ணி போன இடத்தெல்லாம் அந்த பிளேடுனால கீரை சொல்லுவோம், கீரி ரத்தம் வடியும். அப்படி கீரி ரத்தம் வடையும் போது பாட்டு பாடுவோம். இதெல்லாம் சும்மா கதை இல்லைங்க, உண்மை. இப்ப யோசனை பண்ணுங்க, அப்படிப்பட்ட ஒரு கொடும் குற்றவாளி மனம் திரும்பினார். நாட் ட்ரெமெண்டஸ் ஸ்டோரி. யோசனை பண்ணுங்க, நம்ம என்னமோ விசுவாசின்னு சொல்லின்னு இருக்கிறோம், நான் பெரிய விசுவாசி விசுவாசி, பிரயோஜனம் இல்லைங்கய்யா. சரிங்களா? இந்த உலகத்திலேயே துன்பத்தை சந்திக்கக்கூடியவன், சகிக்கக்கூடியவன், துன்பத்தில் தேவனை தொழுது கொள்ளக்கூடியவன், துன்பத்தை வெற்றியாக மாற்றுகிறவன் விசுவாசி மாத்திரமே தான் வரலாறு. சரிங்களா? ஆனால் இங்கு யோபு இந்த துன்பம் வேதனையின் மத்தியிலே அவர் சோர்ந்து போகிறார். இந்த 12 அதிகாரத்திலே தன்னுடைய நண்பர்களை அவர் கடிந்து கொள்ளுகிறார். தன்னுடைய நண்பர்கள் மீது கோபம் கொள்ளுகிறார். என்னப்பா நீங்க என்னமோ ஆறுதல்னு பேசின்னு இருக்கிறீங்க, ஏன்ப்பா வளர்ன்னு இருக்கிறீங்க, உங்களுடைய ஞானத்தை விட எனக்கும் ஞானம் இருக்குதுப்பா சொல்றாரா இல்லையா? 12 அதிகாரத்துல இல்லைங்களா, உங்களை போல எனக்கு 3 வசனத்துல புத்தி உண்டு, தாழ்ந்தவன் அல்ல. என்னப்பா புதுசா சொல்லிட்டீங்க அப்படி சொல்லிட்டு என்ன சொல்றாரு பாருங்க இல்லைங்களா? அருவா உத்தமனாகிய நீதிமான். ஆமாப்பா, உங்க பார்வையில இப்ப நான் பரியாசம் பண்றேன், நீங்க நல்லவங்க ஆயிட்டீங்க, நீங்க உயர்ந்தவங்க ஆயிட்டீங்க, நான் தாழ்ந்தவன் ஆயிட்டேன், நான் குற்றவாளி ஆயிட்டேன், இதனால பேசியிருக்கிறீங்கப்பா பேசுங்க. ஆக மனம் வெதும்பி அவர் இந்த கசப்பான வார்த்தைகளை கூறுகிறார். அது உண்மைதானே, அதான மனித இயல்பு இல்லைங்களா? சரிங்களா? ஆக அது மாத்திரமல்ல, கூட 2 வசனங்களை படிப்போம். 16:2, 19:2 பாருங்க, அங்க இன்னும் ரொம்ப வேதனையோடு சொல்லுகிறார் யோபு. 16:2 நீங்கள் எல்லாரும் அலட்டு உண்டாக்குகிற பிரயோஜனமற்ற தகர டப்பா பான்றார். தகர டப்பால கல்லு போட்டு ஆட்டினா எப்படி இருக்கான்? அதுக்கு பேரு இசையா? அதுக்கு பேரு நாதம்மா? என்னம்மா தகர டப்பால ஏய் போங்கடா தகர டப்பாகலன்றார்கள். உங்களுக்கு புரியறதுக்காக பேசுறேங்க. தகர டப்பா சும்மா ஏண்டா வளருன்னுக்கிறேன். 19:2 எந்த மட்டும் என் ஆத்மாவை நீங்கள் வருத்தப்படுத்துவீர்கள், வார்த்தைகளினால் எங்களை நெருக்குவீர்கள், நிந்திக்கிறீர்கள்,
என்னப்பா பிரயோஜனம் சரிங்களா? இதிலிருந்து நம்ம என்ன கற்றுக்கொள்ளும்? போன வாரம் நான் சொன்னேன், நம்மை சுற்றி கஷ்டப்படுகிறவர்கள் இருக்கிறார்கள், அவர்களுக்கு நாம் ஆறுதல் அளிக்கிறவர்களாக வாழ வேண்டும். தேவன் நம்மை அவருடைய பிள்ளைகளை ஆறுதலின் பிள்ளைகளாக, ஆறுதல் அளிக்கிறவர்களாக, தேற்றுகிறவர்களாக நம்மை வைத்திருக்கிறார். அப்ப நம்ம என்ன செய்கிறோம்? ஏதாச்சும் கரெக்டா பேசுறோமா, இல்லை இந்த மாதிரி இருக்கிறோமா? அப்ப இந்த 12, 13, 14 அதிகாரங்களில் தொடர்ந்து யோபு பேசுகிறார். யோபு சொல்றாரு, அப்பா உங்களுடைய பேச்சும் வாதமும் ஐயோ ஒரு பிரயோஜனம் இல்லை, எனக்கு எந்த ஆறுதலும் கொடுக்கலையப்பா. நீங்க தயவு செய்து இடத்த காலி பண்ணுங்க பான்ற நம்ம பாசி. கரெக்ட், நீங்க தயவு செய்து போங்கப்பா, நல்லா யோசனை பண்ணுங்கம்மா. நம்ம நம்முடைய அணுகுமுறைன்னு சொல்றோம் ஆங்கிலத்தில், இந்த எலிபாஸ், பில்தாத், ஜோபார் ஆகிய மூன்று பேருடைய அணுகுமுறையும் அடிப்படையில் தவறானது. ஆனால் அதே நேரத்தில் இந்த மூன்று நண்பர்களை கடவுள் தான் அனுப்பினார். கடவுள் யோபை பக்குவப்படுத்துகிறார், யோபுக்கு கற்றுத்தர விரும்புகிறார். அதே நேரத்தில் இல்லைங்களா, யோபின் அந்த கசப்பான வாழ்க்கையிலிருந்து சில உண்மைகளை நமக்கு இன்றைக்கு படித்து கொண்டிருக்கிற நமக்கு உணர்த்துகிறார். புரியுதுங்களா? இவங்க மூணு பேரு நல்ல நோக்கத்தோடு வந்தாங்க, ஆனா அவர்களுடைய அணுகுமுறை முற்றிலும் தவறானது. இதுக்கு நான் ஒரு சின்ன விளக்கம் கொடுக்க வேண்டியவனா இருக்கிறேன். நீங்க நம்ம நிறைய பெற்றோர் அமர்ந்து இருக்கிறோம், நானும் ஒரு பெற்றோர். நம்முடைய பிள்ளைகளை தவறு செய்யும் போது அவர்களை கண்டிக்க முயற்சி செய்கிறோம், கவனிச்சுட்டு வந்தீங்களா? அல்லது அவர்கள் தவறு செய்து அதனுடைய விளைவை அனுபவிக்கும் போது அவர்களை என்ன சொல்றான், இன்னத்துக்கு உட்காந்து அழுதுனுக்குற, நீ என்ன செஞ்சியா அதுக்கு படுற, படி, இப்படி சொல்றது ரொம்ப ஈஸி. யோசனை பண்ற, நானே அதை தவறு செய்யா. நம்ம பிள்ளைகள் தவறு செய்கிறார்கள், தவறு செய்து அதனுடைய விளைவை அனுபவிக்கிறாங்க. அப்படி அனுபவிக்கும் போது நம்ம என்ன சொல்றோம்? இதுக்குதான் லீகலிஸ்டிக்கின் பேரு. அப்ப இந்த யோபின் மூன்று நண்பர்களும், யோபே நீ என்ன ரொம்ப யோகியமா, யோ நீ என்ன செஞ்சாதான் அனுபவிச்சு கமனேறியான்றான். எழுங்குதா? ஆனா அது தவறான அணுகுமுறை. அப்ப அப்படி சொல்லும் பொழுது, யோ நீ என்ன தேவையில்லையாமா கடவுள் உன்னை தண்டிக்கிறாரு, தேவையில்லையாமா உனக்கு கஷ்டம் வந்துச்சு, நீ சும்மா யோகியன்னு பேசினுக்காதையா அப்படின்னு தான் சொல்றாங்க அடிப்படையில். அப்படி சொல்லும் பொழுது என்ன சொல்றாங்க, இந்த யோபை விட தாங்கள் உயர்ந்தவர்கள், தாங்கள் நல்லவர்கள், எனக்கு எங்களுக்கு அந்த தீமையை கடவுள் தரவில்லை, உனக்கு அந்த தீமையை தந்தபடியினாலே நீ தவறு செய்தவன். இதுதான் அந்த லீகலிஸ்டிக் அப்ரோச். தமிழ்ல அதுக்கு சொல்ல வேண்டுமானால் நியாயவாதம். புரியுதுங்களாமா? நியாயவாதத்தை முன்வைத்தார்கள், அது தவறு. சரிங்களா? இந்த உலகத்தின் அனுபவத்தின் அடிப்படையிலும் உலக ஞானத்தின் அடிப்படையிலும் இந்த யோபுக்கு அவர்கள் பதில் சொல்லவும் முற்பட்டார்கள், அனைத்தும் தவறு. ஆனா கடவுள் அதை அனுமதிக்கிறார், யோபு கேட்பாதன்ற. சரி, நம்ம ஓரளவில் இன்றைக்கு யோபையினுடைய ஆரம்பத்தையும் முடிவும் அறிந்து, ஓ கடவுள் யோபை சோதித்தார்னு சொல்லுகிறதம்மா, தவறு ஒன்றும் இல்லைங்க. ஆனா யோபுனுடைய வாழ்க்கையில இந்த கடும் தீமைகளை கடவுள் அனுமதித்தான். ஏன்? அப்ப யோபு உரிமை பாராட்டுவது போல அவன் தவறற்ற நீதிமானா இல்லைன்றார் கடவுள். நல்லா கவனிச்சுட்டு வாங்க, அப்படி ஒரு நீதிமான இந்த உலகத்தில் இருக்கிறானா?
இல்லை. ஆனால் யோபினுடைய துன்பங்கள் அவன் செய்த தவறின் விளைவுகளா? அதுவும் இல்லை. சார் கொஞ்சம் குழப்பமா இருக்குது. நான் ஒண்ணும் குழப்பில்லைங்க, அங்க அப்படிதான் இருக்குது. சரியா கவனிச்சீங்களா? யோபு தவறு செய்யாத நீதிமான் அல்ல, ஒரு நிலை. ஆனால் யோபு அனுபவித்த துன்பங்கள் அவனுடைய பாவத்தின் பலன்களோ அல்ல. ஆனாலும் கடவுள் அதை அனுமதிக்கிறார். இவ்வளவு சிக்கலான ஒரு சத்தியம் பாருங்க. நம்ம கற்றுக்கணும்னா நம்முடைய வாழ்க்கையில் அது மாதிரி வரலாமே. இன்னத்துக்கு தான் இந்த கஷ்டம் வந்தது தெரியல சார்ன்றமே. ஏன் கடவுள் எனக்கு அருமையானவர்களை கடவுள் எடுத்துக்கொண்டார் எனக்கு விளங்கல சார். எங்க அப்பாவை எங்க எடுத்துக்கிட்டாரு, என் புருஷனை எங்க எடுத்துக்கிட்டாரு, என் மகனை. ஆமா, நிறைய பேருக்கு விளங்கலையா? அம்மா விளங்கிச்சு நல்லா இருக்கும். இல்லை, கடவுள் அனுமதிக்கிறார். ஆமா, கடினமான போதனம் அது. ஆக இந்த 12 அதிகாரத்துல கிட்டத்தட்ட இல்லைங்களா, 6 முதல் 13 வரைக்கும் இயற்கையின் செயல்பாடுகளில் இருந்து யோபு சில உண்மைகளை நமக்கு உணர்த்துகிறார் இல்லைங்களா. இயற்கையின் செயல்பாடுகள் பிற்பாடு 13 முதல் 25 வசனங்களிலே கடவுளுடைய சர்வ ஆளுகை ஏய் அவர் விளக்க முற்படுக. ரொம்ப பொறுமையா ஆழமா படிக்க வேண்டிய விஷயங்கள் மாதிரி சரிங்களா. ஆனால் இதுவரைக்கும் இந்த யோபின் நண்பர்கள் செய்ததை நம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்கொள்வோம். ஏன் யோபு இப்படிப்பட்ட வாதத்தை வைக்கிறார்? யோபினுடைய வாதம் நியாயமானது அல்லதா? ஆனா வேறு வழி இல்லாம அவர் பதில் சொல்லி கொண்டு இருக்கிறார் சரிங்களா. அடிப்படையில் யோபு நீதிமானா இருந்தாலும் கடவுள் அவனை தூய்மைப்படுத்த விரும்புகிறார். ஆக மனிதன் என்பவன் எப்பொழுதும் அவன் நிறைவு பெற்றவன் அல்ல, பூரணமடைந்தவன் அல்ல. அவன் இந்த உலகத்திலே வாழும் வரைக்கும் அவன் தூய்மை அடைய வேண்டும். புதிய ஏற்பாட்டின் வார்த்தையிலே அவன் பரிசுத்தமாக வேண்டும். Sanctification will never be completed under the sun. சூரியனுக்கு கீழே உலக வாழ்க்கையிலே எந்த மனிதனும் பரிபூர்ணம் அடைவது கிடையாது. ஆகவே யோபு தூய்மையாக வேண்டும், ஒரு நிலை. அப்படி தூய்மையாக வேண்டுமானால் அவன் தன்னுடைய அபாத்திர தன்மையை உணர வேண்டும். பெரிய விஷயம், இன்னும் உணரல அவன். பின்னால படிக்க போறோம். நான் நல்லவன் நல்லவன் தான் பேசுகிறேன். ஆக இந்த 3 பேருடைய வாதங்களினாலே யோபு தன்னுடைய சுய நீதியை நான் நிலைநாட்ட முற்படுகிறானே ஒழியே கடவுளுக்கு முன்பாக தன்னை தாழ்த்த அவன் முற்படவில்லை. சுய நீதியினாலே சுய பெருமை கொள்ளுகிறான், அதுவும் தவறு. இதெல்லாம் நடக்கக்கூடிய ஒரு காரியம் சார். நம்ம என்ன சார் சொல்றோம் இல்லையா? இப்ப ஒரு ஒரு சாவலமா ஒருத்தர் சொல்றாங்கன்னு வச்சுங்க, ஐயோ கடவுள் என் கணவனை எடுத்துட்டாருங்கன்னா என்ன சொல்றாங்க அவங்க? கடவுள் நல்லது செய்தார்னு சொல்றாங்களா? கொஞ்சம் யோசனை பண்ணுங்க. பஞ்சநாதன், கடவுள் நல்லது செய்தன்னு சொல்றாங்களா இல்ல கடவுள் தப்பு செஞ்சாருன்னு சொல்றாங்களா? நல்லா கவனிச்சுட்டு. சமீபத்தில் ஒரு 3 மரணத்தை நம்ம சபையில் சந்திச்சிருக்கிறோம். 2 பேர் கணவனை இழந்துட்டாங்க. ஐயோ ஏன்னா கடவுள் என் புருஷனை ஏற்றுக்கிட்டாருன்னா அப்படிதான் சொல்றீங்க நீங்க. அதனுடைய பொருள் என்ன? கடவுள் நல்லவரா? கடவுள் நீதி உள்ளவரா? கடவுள் அன்புள்ளவரா? கடவுள் இரக்கம் உள்ளவரா? அதை சொன்னியா? கடவுள் தப்பு செஞ்சிட்டாருன்னு சொல்ற யோபு கூட அதை தான் சொல்லுங்கிறான். சார் நான் நல்லவன் சார், என்னையே சார் கடவுள் வேதனைப்படுத்துகிறார். நான் கொஞ்சம் என்னோட சிந்திக்கிறீங்களா? ரைட், ஒன்று அப்படி சொல்றோம் சரிங்களா. 2 என்ன சொல்றோம் சார்? ஏன் சார் கடவுள் இந்த தீமையை தடுக்கல?
ஒரு தீமை நடக்கும், ஒரு இயற்கை நிகழ்வு, பூமி அதிர்ச்சின்றோம், ஆக்சிடென்ட்ன்றோம், என்னென்ன நடக்குதுங்கம்மா? ஏன் கடவுளால் இதை தடுக்க முடியவில்லை? ஏன் தடுக்கவில்லை? இப்ப கடவுள் சக்தியற்றவர்னு சொல்ல வரீங்க. இந்த என்னங்க பேர் சொல்லிதான் ஆகணுங்க, ஜெபம் பண்ணுங்க. அவர் சிமியோனுக்கு தெரியும், கிரேசி எஸ்தரம்மா மக, அவருடைய கணவர் 2 மாசத்துக்கு முன்னால இறந்துட்டார். அவ பேர் கிரேசி, மூத்த மக. அவ என்ன கேள்வி கேட்கிறா, நீங்கெல்லாம் ஜெபம் பண்ணீங்களே என் கணவருக்காக, அவர் 1 வருஷமா சிக்கா இருந்தாருங்க, நீங்கெல்லாம் விழுந்து விழுந்து ஜெபம் பண்ணீங்களே, அவங்க அம்மா நல்லா ஜெபம் பண்றவங்க எஸ்தரம்மா, உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணீங்களே, எங்க அம்மா கடவுளுக்கு ஊழியம் செய்யறாங்களே, ஏன் கடவுள் என் கணவனை எடுத்துக் கொண்டார்? அந்த கடவுள் எனக்கு தேவையில்லை. கேளுங்க, போன மாசம் அந்த கோயிலுக்கு போன அந்த அம்மா வரல, கிரேசி உங்களுக்கு தெரியாது, வரல. கேளுங்க, கடவுள் தேவையில்ல போயா, சும்மா ஜபங்கம்லாம் வேஸ்ட். இப்ப புரிஞ்சிச்சா? இப்படிதான் நம்ம, இதுதான் துன்பத்தை சகிப்பதா, ஏற்றுக்கொள்வதா, துன்பத்தில் கர்த்தரை ஆராதிப்பதா, என்ன பேசினோம் நம்ம? என்ன யோசனை பண்ணுங்க, போய் பாருங்க, அந்த கிரேசிய போய் பாருங்க, இருக்கிற அவருக்கு 2 பிள்ளைங்க. பிரியமானவர்களே, இப்படிதாங்க பேசிருக்கிறோம் நம்ம எல்லாம் விசுவாசிங்க, ரொம்ப பரிதாபத்துக்குரியவர்கள். யோபு பேசுறதுல ஒண்ணும் பிரச்சனை இல்லைங்களே, யோபுக்கு புதிய பாட்டின் உபதேசம் தெரியாது, கிறிஸ்துவின் சிலுவை தெரியாது, கிறிஸ்துவின் வெற்றி தெரியாது, தெரியாது யோபுக்கு. யோபு பழைய ஏற்பாட்டின் வெளிப்பாட்டை கூட முழுமையாக பெற்றவர் அல்ல ஆபிரகாமை போல. நல்லா புரிஞ்சுக்கீங்க, நீங்க எந்த நிலையில் இருக்கிறீர்கள்? ஆக ஒரு இன்னொரு அந்த குறிப்பிய சொல்றேங்க, ஆறுதல் படுத்தும் பணியிலே நம்முடைய அணுகுமுறை மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். இந்த 3 பேர் எலிபாஸ், பில்தார், ஜோஃபார் அடிப்படையிலே அன்பற்றவர்களாக செயல்பட்டார்கள். வார்த்தல கவனிச்சோம், யாராச்சும் உங்களுக்கு அருமையானவர்களை உங்க பேச்சை கேட்கலன்னா, they don't see any love in you. அன்பு இல்லாம யாரையும் நாம் ஆறுதல் படுத்த முடியாது. அறிவு ரொம்ப நல்லதுங்க, அறிவு என்ன செய்து, இந்த 3 பேரை போல அந்த நபரை குற்றப்படுத்த முற்படுத்துகிறது. ஒருவனை குற்றப்படுத்துவது அவனை மனம் திரும்ப செய்யாது. சரியா கவனிச்சிங்களா? ஆண்டவர் சிலுவையில தூங்கி கொண்டிருக்கிறார், அவன் ஒரு குற்றவாளி. அந்த குற்றவாளி கேட்கிறான், ஆண்டவரே நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியனை நினைத்தார் அப்படின்னாரா? அயோக்கியனே, என்னைக்காச்சும் ஒரு நாள் நீ சாமி கும்பிட்டுகிறாடா கேட்டாரா? சிலுவையில என்னங்க சொன்னாரு ஏசுநாதரே, பிராடுனாரா? ஒண்ணுமே சொல்லிக்கல. அப்ப நீங்க ஏன் சொல்லுங்கிறீங்க? அந்த பார்வை பாருங்க, அந்த பார்வையிலேயே அன்பு கடந்து செல்லுகிறது. நீ என்னுடனே கூட பரிதி செய்வார் பண்ணி. அன்பற்ற வார்த்தைகள் அலப்பு உண்டாக்குகிற தொல்லைகள். கொஞ்சம் ஞானம் பெற்றுக்கொள்ள. அதோடு கூட இணைந்ததுதான் பவுல், யோபு தன்னுடைய நண்பர்களினாலே குற்றப்படுத்தப்பட்டு பரியாசம் பண்ணப்பட்டு நிந்திக்கப்படுகிறதாக உணர்கிறார். கவனிச்சிங்களா? ஆமா, யோபினுடைய மனசாட்சி சொல்லுகிறது நான் நல்லவன். யோபினுடைய நண்பர்கள் சொல்லுகிறார்கள் நீ குற்றவாளி. கவனிங்க பிரச்சனைய. இப்ப யோபு மனசாட்சியை அடிப்படையிலே பேசுகிறாரா, நண்பர்களுடைய வாதத்தின் அடிப்படையிலே ஒப்புக்கொள்ளுகிறாரா? அவர் வாதத்தை ஒப்புக்கொள்ள மனம் இல்லை. உங்களுக்கு என்ன பத்தி, என்ன பத்தி அப்படின்ற
கரெக்ட் தானே? என்னுடைய மனசாட்சி சொல்லுகிறது நான் குற்றமற்றவன். பின்னால நம்ம படிப்போம், நிறைய வசனம் வருதுங்க. 13:18 படிங்க. பாத்தீங்களா, நான் குற்றவாளி இல்லைன்றாரு. திருப்பி அதே 13:23 வாங்க. எனக்கு உணர்த்தும் கடவுளே என்றார். இவங்களுக்கு என்ன தெரியும்? ஆக மனசாட்சியின் அடிப்படையிலே தன்னை நீதிமான் என்று யோபு நிரூபிக்க முற்படுகிறார். சரிங்களா? ஆகையினாலே கோபம் கொள்ளுகிறார். இந்த நண்பர்கள் அன்பற்றவர்களாக, இரக்கமற்றவர்களாக, அவருடைய வார்த்தைகளிலே கனிவு இல்லை, தாழ்மை இல்லை, பரிவு இல்லை, பரிதாபம் இல்லை. நல்லா கவனிங்க, நம்ம ஒருத்தரை கவுன்சில் பண்ணும்போது ரொம்ப கவனம், நம்ம என்ன வார்த்தைகளை பயன்படுத்துறோம். உங்க பிள்ளையா இருக்கான், அறிவு கெட்டவனேன்ட்டு ஆரம்பிச்சிங்கன்னா எங்கிருந்து அவன் கேட்பான்றீங்க? உங்களை அடிக்காம விட்டான் பாருங்க, அது வரைக்கும் புண்ணியங்க. வார்த்தையே தப்பு, சரிங்களா? ஏதோ அதை கற்றுக்கொள்ளுவோம். சரிங்க, 12 யோபின் நிலையை சொல்லிட்டு அந்த 3 பகுதியை நம்ம படிச்சிருவோம். யோபு, நான் எந்த தவறும் செய்யவில்லை என்கிறார். ஆனால் யோபின் நண்பர்கள் யோபிலே எந்த நன்மையும் பார்க்கவில்லை. திருப்பி சொல்றேன், யோபு தன்னிலே எந்த குறையையும் காணவில்லை. யோபின் நண்பர்கள் யோபிலே எந்த நன்மையும் காணவில்லை. இதுதான் அங்க பிரச்சனை, சரிங்களா? 2, யோபு தான் அனுபவித்துக் கொண்டிருக்கிற வேதனை நிமித்தமாக வாழ்க்கையை துயரமாக, கொடூரமாக, இரக்கமற்றதாக பார்க்கிறார். பெசிமிசம்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில், அல்லது சாடிஸ்ட்னு இன்னொரு வார்த்தை சொல்லுவாங்க. தமிழ்ல எனக்கு சரியான பதம் கிடைக்கலங்க. வாழ்க்கையை துன்பமாக, துயரமாக பார்ப்பது, அவ்வளவுதான். சார், இனியன் நல்லது செஞ்சோம் புரோஜனம் இல்லைங்க, நீதிமானா இருந்து புரோஜனம் இல்லை, கடவுளுக்கு பயந்து புரோஜனம் இல்லை, ஒரு புரோஜனமும் கிடையாது. அது மாதிரி மக்கள் இருக்கிறார். 3, இப்படி தான் துன்பத்தை அனுபவிக்கிற காரணத்தினாலே இந்த துன்பத்துக்கு காரணம் கடவுள், கடவுளை யோபு எதிரியாக பார்க்க ஆரம்பிக்கிறார். இல்லைங்களா? இவ்வளவு விஷயம் தெரியுங்க. 4, யோபு கடவுளின் இரக்கத்தை சந்தேகிக்கிறார். கடவுள் நான் ஒன்னும் இரக்கம் உள்ளவர் இல்லை சார், அவரு ஐ டோன்ட் பிலீவ். பேசி பாருங்க உங்க நண்பர்களிடத்துல, இளைஞர்களா. 103:10-11 படிங்க. 103:10-11, அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும், நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரி கட்டாமலும் இருக்கிறார். அதோட 15-17 போயிடுங்க. ஒப்பா இருக்கிறது, வெளியின் புஷ்பத்தை போல் பூக்கிறான். ஆமா, மனிதன் நிலையற்றவன். அப்புறம் அறியாது, கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும், அவருடைய நீதி. இந்த சங்கீதக்காரனின் அனுபவம் யோபுக்கு தெரியும். யோசனை பண்ணீங்களா? ஆக யோபு 12:13-25 யோபினுடைய வாதம், பா தீமை செய்தவங்க தான் துன்பத்தை அனுபவிக்கிறார்கள் என்பது
சரியல்ல. நல்லவர்களும் நீதிமான்களும் இந்த உலகத்திலே தீமையை அனுபவிக்கிறார்கள். வேகமா சொல்லி, யோசேப்பு தன்னுடைய சொந்த சகோதரர்களாலே அவன் துன்புறுத்தப்பட்டான். நீதிமானாகிய யோசேப்பு தீமையை அனுபவித்தான். அதாவது லாபானிடத்திலே வேலை செய்த யாக்கோபு, உங்களுக்கு வரலாறு தெரியும், லாபானிடத்திலே தீமையை அனுபவித்தார். டைம் இல்லை, அதெல்லாம் படிச்சுங்க இல்லைங்களா. தாவீது சவுல் ராஜாவின் இடத்திலே தீமையை அனுபவித்தார். தானியே தேவனுக்கு பயந்தபடியினாலே, விக்கிரக ஆராதனை ராஜாக்களினாலே தீமை அனுபவித்தார். இதுக்கெல்லாம் யார் காரணம்? அதுக்குதான் நான் சொன்னேன், தேர் இஸ் எ பிரின்சிபிள் ஆஃப் ஈவில். இதை நீங்க மாத்திருவீங்களா? என்ன வளர நிறுத்த, நம்ம ஏதாச்சும் புரிஞ்சுதா பேசுறது? மண்ணு ஜான் பனியன் வேதத்தை வாசித்ததினாலே, சத்தமா வாசித்தாருங்க, 22 வருஷம் சிறைச்சாலை. தன்னுடைய பிள்ளைகளை இழந்த வில்லியம் கேரி மிஷனரியாக வந்ததினாலே தன்னுடைய 2 மனைவிகளையும் பிள்ளைகளையும் இழந்தார். அடோனிராம் ஜட்சன் மிஷனரியாக பர்மாக்கு சென்றதினாலே தன்னுடைய குழந்தையையும், பச்சை குழந்தையையும், தன்னுடைய இளம் மனைவியையும் இழந்தார். சிறைச்சாலையிலே வாழ்ந்த யார் காரணம்? அதனால நீதிமான்கள் இந்த உலகத்தில் பாடுபட முடியும். இதைதான் யோபு எடுத்து முன்வைக்கிறார். சரிங்களா? அங்கே நீங்கள் கொஞ்சம் தயவு செய்து வீட்டில் போய் அந்த பகுதியை படிங்க. யோபு என்ன சொல்ல விரும்புகிறார்? கடவுள் படைத்தவர் மட்டுமல்ல, தாம் படைத்த உலகை ஆளுகை செய்கிறார், இயற்கை ஆளுகை செய்கிறார். 13 வசனங்களிலே 13 முதல் 25 வசனங்களிலே மனிதர்களை, சூழ்நிலைகளை, ஆட்சியாளர்களை எல்லாவற்றையும் கடவுள் ஆளுகிறார். கடவுளின் சர்வ ஆளுகையை யோபு அங்கீகரித்து அறிவிக்கிறார் இல்லைங்களா? சரிங்களா? நம்ம முடிவுக்கு வருவோம். இந்த அதிகாரத்தின் மூலமாக, அதாவது 12 தொடர்ந்து படிப்போம். இந்த அதிகாரத்தின் மூலமாக நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு 4 படிப்பினைகள். யோபு தன்னுடைய குறைகள், தன்னுடைய சுய பெருமை, இவை எல்லாவற்றின் மத்தியிலும் தன் வாழ்விலே கடவுள் ஆளுகை செய்கிறார் என்பதை கண்டான். He could recognize God's sovereignty. அதான் சிறப்பு. உங்க வாழ்க்கையில் அதை கண்டுட்டீங்களா? கடவுள் ஆளுகிறார். என்னுடைய சூழ்நிலைகள், என்னுடைய வாழ்க்கை எல்லாவற்றையும் கடவுள் ஆளுகிறார். இப்படி ஆளுகிறபடியினாலே நான் என்ன செய்ய வேண்டும்? என்னுடைய சித்தத்தை அல்லது என்னுடைய விருப்பத்தை கடவுளிடத்திலே நான் சரணாகதி செய்ய வேண்டும். ஐ மஸ்ட் சரண்டர் மை செல்ஃப் டு ஹிஸ் அப்சல்யூட் அதாரிட்டி. அதான் விசுவாசி. விசுவாசினா என்ன சார் அர்த்தம்? கடவுளுடைய ஆளுகைக்கு. இந்த கடவுள் இரக்கமற்றவர் அல்ல, அன்பற்றவர் அல்ல, அநீதி உள்ளவர் அல்ல, ஞானமற்றவரும் அல்ல. நல்லா கவனிச்சீங்களா? அவர் ஞானமும் அன்பும் கிருபையும் மன உருக்கமும் நீடிய பொறுமையும் உள்ளது. நான் மனப்பூர்வமாக ஆண்டவருடைய சித்தத்துக்கு என்னை ஒப்புக்கொடுக்க வேண்டும். சரிங்களா? 2வது
ஒருவேளை எனக்கு என் வாழ்க்கையின் சூழ்நிலைகள் ரொம்ப தீமையாக இருக்கலாம். நான் சொன்ன மாதிரி ஒரு அருமையானவர்களை நான் இழந்து போகலாம். அதாவது தமிழில் அந்த பாடல் நம்ம புத்தகத்தில் இல்லை, ஒரு அருமையான இட் இஸ் வெல் வித் மை சோல் என்கிற ஒரு அற்புதமான பாடலை 19வது நூற்றாண்டில் ஒரு அமெரிக்க தொழில் அதிபர் பாடுகிறார். அவருடைய மனைவியும் 4 பிள்ளைகளும் ஒரு கப்பல் சேதத்திலே அட்லாண்டிக் கடலிலே மரணம் அடைகிறார்கள். ஒரு பெரிய தொழில் அதிபர், அவருடைய ஃபேக்டரி அமெரிக்க ஐக்கிய நாட்டில், என் பேரெல்லாம் மறந்துட்டேன் கொஞ்சம், அது எரிந்து 24 மணி நேரத்தில் சாம்பலானது. பெரிய லட்சாதிபதி கோடீஸ்வரர். அதாவது தன்னுடைய மனைவியையும் பிள்ளைகளையும் இங்கிலாந்து தேசத்துக்கு ஹாலிடேன்னு சொல்கிறோம் பாருங்க, அதுக்கு அனுப்புகிறார், நீங்கள் முன்னால் போங்க நான் வந்துடுறேன் அடுத்த 2 வாரத்தில், கப்பல் தானே, அவங்கள கப்பலை ஏற்றி அனுப்பிச்சிட்டு இந்த மாதிரி அவ்வளோ ஃபாஸ்ட்டாக செய்தி வர்றதில்லைங்க இல்லைங்களா. ஆக அவங்க கப்பலை ஏற்றி அனுப்பிச்ச பிற்பாடு இங்கே ஃபேக்ட்ரி எல்லாம் எரிஞ்சு அப்படியே சாம்பல் ஆயிடுச்சு. அப்படி நின்று பார்க்குறார், எரிஞ்சு நிற்குதே, மனைவி பிள்ளைங்களுக்கு தெரியாது. அந்த காட்சி கண்டு முடிச்ச பிற்பாடு தந்தி வருது, இங்கிலாந்து தேசத்திலிருந்து இந்த கப்பல் சேதம் அடைந்து உங்கள் மனைவியும் 4 பெண் பிள்ளைகள் நான் நினைக்கிறேன் மரித்து போனார்கள். எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? இவர் திருப்பி இங்கிலாந்துக்கு போறேன்னு முடிவு செய்தார் இல்லைங்களா, அந்த கப்பலில் திருப்பி போற. எந்த இடத்துல தன்னுடைய மனைவி பிள்ளைகள் மாண்டு போனார்கள் அந்த இடத்தை பார்க்கிறார், அங்கு உட்கார்ந்து அந்த பாடலை எழுதுகிறார். இட் இஸ் வெல் வித் மை சோல், என் ஆத்துமாவே கடவுள் உனக்கு செய்தது யாவும் நன்மையானது. அது ஒரு வீடியோவா வந்திருக்கு, சிந்தனை பண்ணணுமா, உங்களால ஜீர்ணம் பண்ண முடியுமா? விசுவாசி மாத்திரமே கடவுளின் ஆளுகையை சார்ந்து கொள்ளுகிறவன் கடவுள் எல்லாவற்றையும் நன்மையாகவே செய்கிறார், சரிங்களா? அது மாத்திரம் அல்ல, தீமை என்னை தாக்கும் பொழுது நான் அவரை வணங்க வேண்டும், அவருடைய சித்தத்தை தொடர வேண்டும். இதைதான் வில்லியம் கேரி செய்தார், நான் அவரை தொழுது கொள்ள வேண்டும். ஆண்டவரே நீ செய்தது சரி, நான் உம்மை தொழுது கொள்ளுகிறேன். அவன் தான் விசுவாசி, கேள்வி கேட்டுங்கிறவன் சொல்றது மாத்திரம் இல்ல, எனக்கு கொடுக்கப்பட்ட பணியை நான் செய்து கொண்டு இருக்க வேண்டும். தானியேல் என்ன செய்தார், சிங்கக்கம்பியில போட்டாரு, அவள் தானா முடிஞ்சு போச்ச சாப்டர், இல்லையா, தொடர்ந்து அவருடைய வேலையை செய்து கொண்டு இருக்கிறார். யோசனை பண்ணுங்க, இதெல்லாம் கற்றுக்கொண்டீங்களா? உங்களுடைய விசுவாசம் அப்படிப்பட்டதா இருக்குதா? கடைசியாக அந்த 22 வசனத்தில் நம்ம படிக்கல, அந்த வேதனையின் மத்தியிலும், யோபினுடைய வேதனையின் மத்தியிலும், போராட்டத்தின் மத்தியிலும் கடவுள் தம்மை வெளிப்படுத்துவார். அதுதான் நம்ம முடிவில் படிக்க போறோம், யோபினுடைய சரித்திரத்தின் முடிவில் God will reveal himself. அதே வண்ணமாக உங்களுடைய வாழ்க்கையிலும் கடவுள் தமது கிருபையை, தமது வல்லமையை, தமது மகிமையை வெளிப்படுத்துவார். அது யாரா இருந்தாலும் சரி, அவருக்கு பேர் தான் கடவுள். தலைவனுக்கு ஜெபிப்போம். பிரியமானவர்களே, இந்த உன்னதமான தேவனை நாம் அடைக்கலமாக பெற்றிருக்கிறோம். ஒரு நீதியுள்ள தேவனை நம்முடைய தகப்பனாக பெற்றிருக்கிறோம். அன்பும் இரக்கமுமான ஒரு தகப்பனை நம்முடைய கடவுளாக பெற்றிருக்கிறோம். இந்த உலகத்தை படைத்தவர் நமது வாழ்க்கையை ஆளுகிறவராக இருக்கிறார் என்பதை நாம் விசுவாசிக்கிறோம். மாலை நேரத்திலும் ஆண்டவரை நாம் மனத்தாழ்மையுடன்
நன்றியுடன் பொழுது கொள்கிறோமா? அன்பின் ஆண்டவரே, இரக்கமுள்ள பரம தகப்பனே, உம்முடைய மாறாத அன்புக்காக நான் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய பரிசுத்த நோக்கத்துக்காக, ஞானத்துக்காக நாங்கள் உம்மை தொழுது கொள்கிறோம். நீர் எங்களை சிருஷ்டித்தவர். எங்கள் சரீரம், ஆத்துமா, ஆவி அனைத்தையும் நீரே ஆட்கொண்டு நடத்துகிறவர். உம்முடைய சர்வ ஆளுகைக்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நாங்கள் மன சமாதானத்துடனும், மன உறுதியுடனும், நன்றியுடனும் உம்மை ஆராதிக்க, நீர் எங்களுக்கு கொடுத்த உம்முடைய பணியை செய்து முடிக்க திராணி அளித்தருள். எங்கள் அருமை இரட்சகர் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.